ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டான, யம்மியான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயில் தாங்க செஞ்சுருக்கேன். என்ன கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க, ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் கத்திரிக்காய் மட்டும் இருந்தாலே போதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காயை நான் தண்ணியில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயோட இந்த மேல் பாகம், அந்த காம்பை மட்டும் லேசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு கட் பண்ணி கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த முழுசாக கீறாதீங்க, இந்த மாதிரி கீறிட்டு உள்ளே செக் பண்ணிக்கோங்க, பூச்சி எதனா இருக்கும். அதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மேலால் அந்த லேசாக அந்த காம்பு மட்டும்தாங்க கட் பண்ணணும், முழுசாக கட் பண்ணாதீங்க. அந்த சைடில் இருந்த இதழ் வந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதழ் கட் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் தனியாக பிரிஞ்சிருங்க. அதனால் இப்படியே கட் பண்ணி தண்ணியிலே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று வரத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 7-8 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இத்தனையும் சேர்த்து நல்லா ஃபைனாக வறுத்துக்கலாங்க. இது வந்து நான் சின்ன டீஸ்பூன் எடுத்ததுனால 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சில டேபிள்ஸ்பூனாக 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் ஃபைனாக வறுக்கணும். இந்த மசாலா தாங்க இதுக்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கறது. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எதுவுமே கருகக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துக்கலாங்க. எல்லா விதமான சைடிஷுக்கும் சூப்பரான காம்போவாக இருக்குங்க. தயிர் சாத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வறுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற விட்டுடுறேங்க. அது ஆறட்டும். அதுக்கு நடுவில் கத்திரிக்காயை நம்ம வேக வச்சுக்கலாங்க. அதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதே கடாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே கத்திரிக்காய் வெந்துடும். 2 நிமிஷம் கூட முழுசாகாதுங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா வேகக்கூடாது. ஒரு 75% அளவுக்கு வெந்தாலே போதும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் தாங்க ஆச்சு. கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போது கத்திரிக்காய் உடையாமல் இது இருக்குங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு தாங்க நம்ம மசாலாலாம் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இதை அப்படியே மாற்றி வச்சுக்கிறேங்க. ஆறட்டும். இது ஆறுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மசாலாவை அரைச்சிட்டேங்க. அரைச்ச பிறகு தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி தாங்க அரைக்கணும். அரைச்ச பிறகு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் ஆறிடுச்சு, ரெடியாக இருக்குங்க. கத்திரிக்காயும் மசாலாவும் ரெடியாக இருக்குது. இந்த கத்திரிக்காய்க்குள்ளே எடுத்து வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுருங்க. அவ்வளோதான், பிரியாமல் இருக்குங்க. இதுக்காக வேறு எதுவும் பண்ண வேணாம். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கத்திரிக்காயிலையும் வந்து இந்த மசாலாவை உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. மீதி பார்த்தீங்கன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா இருக்குது. இதோ பாருங்கள், ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயும் சூப்பராக எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒன்றொன்னாவே போட்டுக்கோங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க, உடஞ்சிரும். ஒன்றொன்னா போட்டு பொறுமையாகவே திருப்பி போடணுங்க. இதை வந்து பொறுமையாக திருப்பி போட்டு தாங்க வேக வைக்கணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதான். மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே மேலால் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு காய்ங்க. நிறைய பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பியே சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், எந்த வெரைட்டி ரைஸ் ஆகட்டுங்க, சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும்.
மசாலாலாம் சேர்த்த பிறகு பொறுமையாக ஒன்றொன்னா திருப்பி போட்டுக்கலாங்க. அப்போ தான் அது உடையாமல் வரும். நமக்கு வந்து இது உடையாமல் வரணுங்க, அதனால் பொறுமையாகவே திருப்பி போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் இருக்குங்க. கத்திரிக்காய் ஒன்று கூட உடையலை, சரியான பதத்தில் வந்திருக்கு. ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போது உப்பு வெளியில் போட்டிருக்கோங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மிளகையோட காரம், சோம்போட வாசனையோட, தனியாவோட வாசனை, உளுத்தம்பருப்பு கடலப்பருப்போட வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வெறுமனையும் சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதாங்க, சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை, தேங்காய் கூட தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரசத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சாதம் எந்த சாதமோட சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேங்க, பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இது கத்திரிக்காய்ன்னு நம்ம சொன்னாதாங்க தெரியும். டேஸ்ட்டும் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்து தாங்க சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயும் டிப்ஸோடையும் நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.